வணக்கம் நண்பர்களே, ட்ரீமியர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம் முகத்தில் உள்ள பருக்கள், கரும்புள்ளிகள், தோல் சுருக்கம் போன்றவை மறைய எளிய பேஸ்பேக் ஒன்றை எப்படி செய்வது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தோல் மனிதனின் அழகு அடையாளம். மாசு மறுவற்ற பளிங்கு போன்ற சருமமும் பார்த்தும் பரவசம் மூட்டும் பளிச்சு நிறமும் வேண்டும் என்பதற்காக என்னென்னவோ முயற்சிக்கின்றோம். ஒவ்வொரு பருவத்திலும் சருமத்தில் மாற்றங்கள் தோன்றுவது இயற்கைதான். சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தேவைப்படும் பராமரிப்பு முறைகளை சரிவர கையாண்டால் சருமத்தில் அழகை தக்க வைத்து கொள்ள முடியும். சூரிய ஒளியில் இருந்து வரும் விட்டமின் டியை தயாரிப்பது, வெளியில் இருந்து வரும் கிருமிகளை அண்டவிடாமல் அரண் போல் காப்பது, குளிர்காலத்தில் உடலை சூடாகவும் கோடை காலத்தில் வைத்து கொள்வது போன்ற பல பணிகளை நம் தோல் செய்கின்றது. எனவே நம் தோலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள இந்த பேஸ்பேக்கை செய்து பாவித்து பயன்பெறுவோம். வாங்க எப்படி செய்வது என்று பார்ப்போம். வாழைப்பழம் ஒன்றை எடுத்து சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். அதனுடன் கற்றாழை ஜெல் கொஞ்சம் சேர்த்து கொள்ளவும். இவற்றை மிக்சியில் போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கவும். கடலை மா ஒரு ஸ்பூன் சேர்க்கவும். இவற்றை மிக்சியில் நன்றாக அடித்து கொள்ளவும். இக்கலவையை நமது முகம், கழுத்து, கை, கால்களில் அப்ளை செய்து 20 நிமிடங்களின் பின்னர் கழுவவும். ஒரு முறை செய்த பின்னரே அற்புதமான மென்மையான சருமத்தை பெறலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.